இந்த இயற்கை பலவிதமான ஆச்சரியங்களை தனக்குள்ளே வச்சுருக்கு. அதில் ஒன்று தான் சூரியன், பூமி, நிலவு. நமக்கு தெரிஞ்ச வகையில் நமக்கு தெரியாத எவ்வளவோ கோடி நட்சத்திரங்கள் பால்வெளி அண்டத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு. தெரிஞ்ச விஷயங்களை பற்றியே பேசுவோமே, தெரிஞ்ச விஷயங்களுக்குள்ளேயே தெரியாத ஏகப்பட்ட விடயங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் சூரியன். அந்த சூரியனை பற்றிய ஆய்வு அப்படிங்கிறது நம்ம ஆதித்யா எல்1 அப்படிங்கிறது இந்த லான்சரியன் பாயிண்ட் அப்படிங்கிறதுல போய் நின்று நமக்கான தகவல்களை அனுப்பும் அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்போட நித்தம் நித்தம் நம்முடைய இஸ்ரோ உன்னுடைய பேஜை வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சந்திராயன் 3 வெற்றியை உலகமே கொண்டாடுச்சு. 80 லட்சம் பார்வையாளர்கள் அந்த குறிப்பிட்ட செகண்டில் அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டையும் இடையில இஸ்ரோ வெளியிட்டது. சரி, இப்போ என்ன கிடச்சிருக்கக்கூடிய புதிய தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் தான். சூரியன் அப்படிங்கும் போது அப்போ ஆதித்யா எல்1 பற்றிய அப்டேட்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பேபிசன், பேபிசன்னா அது யார் இருப்பா? அது சூரியனுடைய குழந்தையா அப்படின்னு கேட்டால், சூரியன் வந்து ஒரு 100% இருக்குது அப்படின்னா அதில் 92% விட்டுருங்க, 8% மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த 8% வந்து நம்ம கண்ணில் தெரிஞ்சதுன்னா, அந்த 8% வந்து சூரியன் மாதிரி இருந்ததுன்னா, அந்த சூரியனை பற்றிய ஆய்வை நம்மளால் நடத்த முடியும் அப்படின்னா ஏன் அதை விடுவானே? அந்த 8% அப்படிங்கிறது நம்மளை பெரிய அளவில் எரிச்சிடாது. இப்போ நம்ம ஆதித்யா எல்1 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்சரியன் பாயிண்ட்டுக்கு விட்டுருக்கோம், எங்கே அந்த ஆர்பிட்டு, அந்த இடத்துல போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான வேலையை செய்கிறோம்ல. சூரியனுக்குள்ளே போய் நம்மளால் கால் எடுத்து எடுத்து வைக்க முடியாது, நிலவில் வைக்கிற மாதிரி. ஆனால் இந்த 8% சூரியன் மாதிரி 8% இருக்கக்கூடிய பேபிசன், அதில் நம்ம எளிமையாக ஆராய்ச்சி பண்ண முடியுங்கிற ரிப்போர்ட் தான் கிடச்சிருக்கு. இதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் வச்சுருக்கக்கூடிய பேர் ஹெர்பிக் ஹாரோ 211, இதுதான் அந்த பேபிசனுக்கு ஆராய்ச்சியாளர்கள் வச்சுருக்கக்கூடிய ஒரு பேர். சூரியனுடைய வயது அப்படின்னு பார்க்கும்போது பெரிய கிழவனாக இருப்பார் போல். அந்த வகையில் 450 கோடி ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் அறிவியல் அறிஞர்கள் இன்றைக்கு தேதி வரைக்கும் கண்டுபிடிச்சி சொன்ன ரிப்போர்ட்டு. அப்போது சூரியன் உருவாகி 450 கோடி ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே தன்னைத்தானே வந்து பிளாக் ஹோல் மூலமா ஒன்று உருவாகி, அதுக்கப்புறம் வந்து ஒரு நடுவில் வந்து ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சு, அந்த பாயிண்ட் மூலமா மீதி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் சுற்ற வச்சு ஒரு பெருவெளி நெருப்பை உண்டாக்கி அதனுடைய அவுட் சைடில் ஒரு பெரிய நெருப்பு கோளமாக மாறி நிற்கிது சூரியன் அப்படிங்கிறது தான் அறிவியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சி சொன்ன ரிப்போர்ட்டு. அதுக்குள்ளே கார்பன் மோனாக்சைடு, சிலிக்கான் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் உள்ளிட்ட பொருட்கள்லாம் இருக்குங்கிறது தான் அறிவியல் அறிஞர்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிச்சி சொன்ன விஷயம். இந்த பொருட்கள் எல்லாமே அப்படியே நம்ம பேபிசன்னுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறாங்க. ஸோ சூரியனை பற்றி நம்ம ஆய்வு பண்ணணும் அப்படின்னா ஏன் நம்ம பேபிசன் ஆய்? சரி, அது எங்கேயா இருக்குது? அதனால் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டையா இருக்குது, இல்லை வானத்தில் வேறு எங்கே இருக்குது, நிலவு தாண்டி இருக்கா, இல்லை எங்கே இருக்குன்னு சொன்னால் தானே தெரியும். இந்த பேபிசன் ஆய்வு பண்ணுறதன் மூலியமாக சூரியனை பற்றிய ஒட்டுமொத்த அறிவியலும் அறிவும் நமக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகளுடைய நம்பிக்கை. அந்த வகையில் இந்த சூரியனை, குட்டி சூரியன், பேபி சூரியனை ஆய்வு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரி, அது எங்கே இருக்குது, நம்ம பக்கத்து வீட்டிலையா இருக்குது, இல்லை தூரத்தில் இருக்கா, இல்லை பூமிக்கு பக்கத்தில் இருக்கா, நிலவு பக்கத்தில் இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கும்ல. அந்த வகையில் 1000 ஆண்டுகளே ஆன அந்த பேபி சன்னை இங்கிருந்தே பார்க்குறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது. பல்வேறு செயற்கைக்கோள்கள் வந்து பிரிஞ்சு போகக்கூடிய கண்டிஷனில் ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு விண்கலத்தினுடைய ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்குது. இது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஜேம்ஸ் வெப் அப்படிங்கிற தொலைநோக்கி மூலியமாக தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த தொலைநோக்கி மூலியமாக பார்த்து இந்த மாதிரி வந்து அதுக்கு பேபிசன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. இந்த பேர் வச்சதற்கு வச்சாலும் போது அது இங்கேருந்து நம்ம எவ்வளவு தூரத்தில் அதை போய் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்படிங்கிறது, அதுக்கு தான் கால்குலேஷன் ஒளியாண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. இந்த ஒளியாண்டு அப்படிங்கிறது ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணக்கூடியது. அப்போது ஒரு ஆண்டுக்கு அது எவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போது இவ்வளவு தூரம் ஒரு ஆண்டுக்கு அது ட்ராவல் பண்ணி போகக்கூடிய அளவுக்கு ஆன தூரம்தான் அந்த பேபிசன் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறாங்க. செயற்கையாகவே சூரியனை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுலையும் பூமியில் இருக்கக்கூடிய சில நாடுகள் முக்கியமாக வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒன்று ஜப்பான், 2வது சைனா, 3வது இந்தியாவும் இதில் கூட்டாளி அப்படிங்கிறத யாரும் மறந்துடக்கூடாது.
ஈடர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஈடர் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் தெர்மோ நியூக்ளியர் எக்ஸ்பிரிமெண்டல் ரியாக்டர் எனப்படக்கூடிய பன்னாட்டு வெப்ப அணுக்கரு பிணைவு ஆலை அப்படின்னு. இந்த ஆலையில் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல சூரியனுடைய ஸ்ட்ரக்சர் பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும். சூரியனில் வந்து 75% வந்து ஹைட்ரஜன், 25% ஹீலியம். இப்போது இந்த சூரியனுடைய மையத்தில் இருக்கக்கூடிய வெப்பம் மட்டும் பார்த்திங்கன்னா 35 கோடி டிகிரி செல்சியஸுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறாங்க. விஞ்ஞானி வெங்கடேஸ்வரன் இடையில தெரிவித்த ஸ்டேட்மெண்ட், அதாவது ஆதித்ய எல்1ல இருந்தப்போ அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. பூமியை விட 25 கோடி மடங்கு பூமியினுடைய மேற்பரப்பில் மட்டும் சூரியனுடைய வெப்பம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போது இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள், நியூட்ரான்கள் எல்லாமே சூரியனை சுற்றி வந்து ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் இந்த அணுக்கரு மோதல் அப்படிங்கிறது. அந்த அணுக்கரு மோதலுடைய விளைவு தான் வந்து நம்ம ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்ச E=mc2. இந்த கான்செப்டை பயன்படுத்தி தான் ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது செயற்கை அணுக்கரு பிளவு அப்படிங்கிற ஒரு விஷயம், பிளவு வேறு பிணைவு வேறு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த செயற்கையாகவே அணுக்கருவை பிணைவு செய்கிறதுக்கு பல சவால்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதில் ஒன்று தான் வந்து ரொம்ப முக்கியமாக அணுக்கரு பிணைவு வினை அப்படிங்கிறாங்க. அதாவது ட்ரியூட்டியத்தையும் ட்ரிட்டியத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு ஒரு வெற்றிடத்தை உருவாக்குறாங்க. அந்த வெற்றிடத்துக்குள்ளே வந்து பிளாஸ்மாவை நிலைகொள்ள செய்கிறாங்க. இந்த பிளாஸ்மா நிலைகொள்ள செய்யும் போது மையத்தில் ஓட்டையோட ஒரு மெதுவடை மாதிரி உருவாகுது அப்படிங்கிறாங்க. இந்த உருவான காந்த புலத்தில் பிளாஸ்மாவை அந்தரத்தில் தொங்க விடணும் அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு விஞ்ஞானிகள் வந்து ஏற்கனவே செஞ்சதாகவும், இந்த பிளாஸ்மாவை அடைச்சி வைக்கக்கூடிய காந்த குடுவைக்கு பேர் டோகோமாக் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. இதன் மூலியமாக ஒரு அணு உலை களம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி அணுக்கரு பிணைவு ஒன்று உருவாக்கி அதில் வந்து சூரியனை மையப்படுத்தக்கூடிய வேலையை செய்கிறாங்க. இது செயற்கையாக உருவாக்கப்பட்ட சூரியன் அப்படிங்கிறாங்க. இதே மாதிரியான கான்செப்ட் மூலியமாக நம்ம மின்சாரத்தை எளிமையாக தயாரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. இப்போ அணுக்கரு பிணைவு ஒன்று, அணுக்கரு சிதஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் அணுகுண்டு, வெடிகுண்டு அப்படிங்கிற உள்ளிட்ட விடயங்கள் எல்லாம். இதைத்தான் வந்து ஏற்கனவே வந்து சில விஞ்ஞானிகள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போது நம்ம நல்ல காரியத்துக்காக சில விஷயங்களை செய்கிறாங்க, அது வாழ்த்துக்களுக்கு உரியது தான். ஆனால் அதே நேரத்தில் அது பூமிக்கே டேஞ்சராக ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த செயற்கை சூரியன் அப்படிங்கிற திட்டத்துக்கு நிறையா பேர் எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்கங்கிறத மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அப்போது ஒட்டுமொத்த ஆராய்ச்சியாளர்களும் இனிமேல் அவங்களுடைய பார்வை அப்படிங்கிறது பேபிசன் மேலே தான் இருக்க போகுதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்போ ஆதித்யா எல்1 கொடுக்கக்கூடிய அப்டேட்லாம் இனிமேல் தேவையில்லையா அப்படின்னு கேட்டால், நேரடியாக போய் மிஸ்ஸாவில் போய் அடி வாங்குறவனுக்கும் எமர்ஜென்சி பீரியடில் அடி வாங்குறவனுக்கும் அடி வாங்கினவன் வந்து கதை சொல்லி அதை பேப்பரில் எழுதுகிறவனுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அது மாதிரியான கான்செப்ட் தான் நம்ம சொல்கிறது. பேபிசன்னை இப்போ தான் தொலைநோக்கி மூலமா பார்த்துருக்கோம். இனிமே நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணி அது எங்கே இருக்குது, எவ்வளவு தூரத்தில் இருக்குது, அது எப்படி நீள்வட்ட பாதையில் போய் இது பண்ணலாமா, நிலவு மாதிரி உள்ளுக்குள்ளே போய் நம்ம ஆய்வு பண்ணலாமா, அதையும் தூரத்தில் இருந்தே தான் ஆய்வு பண்ணணுமாங்கிறதெல்லாம் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இனிமேல் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. அப்பையும் பிரசாத் சிக்னேச்சர் நானும் உயிரோடு இருந்தேன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம சந்திராயன் 3 பக்கமும் சில விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. வரக்கூடிய 22ஆம் தேதி சந்திராயன் 3 லேண்டரும் ரோவரும் உயிர் பெற்று எழும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வீரமுத்துவேல் சார் இருக்காங்க. சோம்நாத்தும் அதே ஒரு பெரிய கவலையில் தான் இருக்கார். சப்போஸ் அது உயிர்த்தலை முடியலை அப்படின்னா நிலவில் வந்து இந்தியா விட்டு சென்ற மிகப்பெரிய ஒரு அடையாளமாக தான் விக்ரம் லேண்டரும் ரோவரும் இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் விக்ரம் லேண்டரும் ரோவரும் உயிர் பெற்று எழுந்துச்சு அப்படின்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு வீரமுத்துவேல் சார்கிட்ட கேட்கும்போது, பிரபல தனியார் தொலைக்காட்சி ஒன்று கேட்கும்போது அவருக்கு அவங்க சொன்ன பதில் அப்படிங்கிறது, -250 டிகிரி செல்சியஸில் வந்து டிராவல் இருக்கும், அதில் வந்து வெப்பநிலை இருக்கும் இரவு நேரத்தில். ஸோ அதெல்லாம் வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த சோலார் பிளேட்ஸ் மேலே இருக்கக்கூடிய பாகங்கள் எல்லாமே நம்ம தயார்படுத்தலை, பேட்டரிஸ்லாம் கண்டிப்பாக போயிடும் அப்படிங்கிற விஷயத்த பதிவு செஞ்சுருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே வந்து பகலில் வந்து பார்த்திங்கன்னா 175 டிகிரி செல்சியஸ் வந்து மேற்தகத்தில் இருக்கும் அப்படிங்கிறது. வெப்பநிலையை வச்சு தரவில் வந்து இவ்வளவு வெப்பநிலை இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனாலும் மேற்புறத்தில் 175 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருக்கும் வெப்பநிலை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ நம்முடைய பூமியை பொறுத்தளவில் நமக்கு 1 நாள் அப்படிங்கிறது நிலவுக்கு 14 நாள் ஆகுது. அப்போது அந்த 14 நாள் முடிஞ்சு ஒரு இரவு முடிஞ்சு மறுபடியும் பகல் வரும்போது சந்திராயன் 3 உயிரோடு இருக்குமா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறி தான்.
அப்படி ஒன்று இருந்தது அப்படின்னா அது இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் இருக்க போகுதுங்கிறதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. எது எப்படியோ சந்திராயன் 3 உயிர்ப்போடு மறுபடியும் வந்தாலும் அது அதே இடத்துலையே வந்து நிலை கொண்டிருந்தாலும் நமக்கு வெற்றி அப்படிங்கிறது இந்தியாவுக்கு தாங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, ஆதித்யா L1 போய் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணி அதுக்குண்டான வேலையை செய்கிறோம். சந்திராயன் 1 பொறுத்தளவில் நம்ம வந்து 312 நாட்கள் வந்து ட்ராவல் பண்ணி தான் தண்ணி இருக்குங்கிறத ஆய்வு பண்ணோம். இப்போது நமக்கு சந்திராயன் 3 அப்படிங்கிறது தொடர்ந்து அதனுடைய அந்த ரவுண்ட் சைடில் இருக்கக்கூடிய நீள்வட்ட பாதையில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களும் தொடர்ந்து மற்ற கோள்களும் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது அறிவியலில் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் நிலவை பற்றிய ஆய்வும் சூரியனை பற்றிய ஆய்வையும் தொடர்ந்து ரஷ்யா, அதுக்கப்புறம் நம்ம அமெரிக்கா, அதுக்கப்புறம் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ யார் வந்து தகவல்களை கொடுத்தாலுமே அது இந்தியாவுக்கு பயனுள்ள வகையில் தான் இருக்க போகுது. நம்முடைய அறிவியலினுடைய சாதனைகளை தொடர்ந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க தான் போகிறோம். அந்த வகையில் பேபிசன் பற்றிய அப்டேட் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைவடைஞ்சிருக்கு. மீண்டும் ஒரு சயின்ஸ் ரிலேட்டடான விடயங்களை தெரிந்து கொண்டு உங்களிடத்தில் கருத்துக்களை பரிமாற வருகிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.